Hello friends, welcome back to Vikasni Cooking Channel. In this video, we will see our evening snacks. Friends, we will see the Puri, which is Pooja, which is Puri, which is Puri, which is Puri, which is Puri, masala Puri, which is 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 Puri, First, we வந்து ஒரு கப் அளவு பொரி எடுத்துக்கிட்டேன் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா செஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக நிறைய செஞ்சாலும் சாப்பிட முடியல கொஞ்சமா செஞ்சா சுட சுட சூப்பரா சாப்பிடலாம் அப்புறமா ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கறேன் இது வந்து பச்சை அரிசி மாவு தான் அதுக்கு அப்புறம் அதே அளவுக்கு கொஞ்சம் கடலை மாவு இது வந்து பஜ்ஜி போண்டா mix தான் சேர்த்திருக்கேன் அதனால நான் இதல மிளகாய் தூள் அதிகமா சேர்க்கல ஏனா குட்டீஸ் சாப்பிடணும்ன்றதனால நான் தனியா மிளகாய் தூள் சேர்க்கல கொஞ்சமா இதல சோடா உப்பும் சேர்த்துக்கலாம் फ्रेंड्स நீங்க பஜ்ஜி மாவு அதிகமா சேர்த்துக்கிட்டா இன்னும் காரம் அதிகமா இருக்கும் சேக்கறனா சேர்த்துக்கலாம் அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை அவ்வளவுதான் फ्रेंड्स இப்போ இத எல்லாத்தையும் நம்ம இதல சேர்த்துக்கலாம் பஜ்ஜி mix இல்ல அப்படினா தனியா கடலை மாவு சேர்த்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் फ्रेंड्स இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துக்கறோம் பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாமே फ्लेवर நல்லா கொடுக்கும் பொரி இருக்கலையா அதனால வந்து நம்ம இஞ்சி சேர்த்துக்கறோம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை வேணாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டா சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கலாம் फ्रेंड्स போண்டா பதத்துக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா எவ்வளவு தூரம் mix பண்ண முடியுமோ நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம mix பண்ணும்போது கூட பொரி தெரியும் ஆனா வடை வெந்ததுக்கு அப்புறம் எடுத்த பிறகு பொரியே சுத்தமா தெரியாது फ्रेंड्स அந்த அளவுக்கு ரெடி ஆயிரும் இப்போ நம்ம மாவு ஃபுல்லா நல்லா mix பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம எண்ணெய்யும் சூடாயிடுச்சு பாருங்க கரெக்ட்டா நல்லா இந்த பதத்துல நல்லா இருக்கும் நல்லா தண்ணியை தொட்டுட்டு குட்டி குட்டி போண்டாவை போட்டு எடுத்துறலாம் ரொம்ப சூப்பரா ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்றலாம் பொரி நிறைய இருக்கும் எல்லா ரெட்லயுமே எப்படியும் பொரி இருக்கும் फ्रेंड्स குட்டி சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி சாப்பிடுவாங்க அப்புறம் பாதி வேஸ்டா தான் போகும் சோ வேஸ்ட் பண்ணாம நம்ம என்ன ஸ்நாக்ஸ்னால இதல செஞ்சு சாப்பிடலாம் காரப்பொரி ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் காரப்பொரி வந்து நல்ல கிறிஸ்பியா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் फ्रेंड्स அது நீங்க செஞ்சு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சிங்கனா எவ்வளவு நாளாலும் கெட்டு போகாது உங்களுக்கு செய்ய செய்ய உடனே காலி ஆயிரும் அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளோட சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன் இதே இந்த பொரியை வச்சு உளுந்த வடை எப்படி செய்யலாம்ன்ற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க பொரியை வேஸ்ட் பண்ணாம நம்ம ரெண்டு நாளைக்குள்ள எல்லாதையும் காலி பண்ணிரலாம் फ्रेंड्स அந்த அளவுக்கு நம்ம நிறைய ரெசிபிஸ் இதல செஞ்சு சாப்பிடலாம் இத மார்னிங் டிஃபனுக்கு நம்ம இந்த வடை செஞ்சு சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல டீ குடிக்கும்போது நம்ம இந்த போண்டா செஞ்சு சாப்பிடலாம் செஞ்ச உடனே உங்களுக்கு காலி ஆயிரும் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்வீங்க பாருங்க அந்த அளவுக்கு இருக்கும் மேக்ஸிமம் 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள நமக்கு நல்லா வெந்துரும் நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஃபுல்லா வைக்கவேண்டாம் இப்போ வெந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் நம்ம வந்து இப்போ ரெண்டாவது ரவுண்டு போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு எடுத்தாச்சு செகண்ட் ரவுண்ட் போட்டிருக்கோம் நான் எடுத்த அந்த ஒரு கப் பொறிக்கு 3 ரவுண்டு போட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுத்தேன் இதை நம்ம நல்லா தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லா போண்டாவுமே போட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் தட்டி கூட போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டி போட்டு எடுத்துட்டேன் இப்போ தேங்காய் சட்னி ரெடியாக அரைச்சாச்சு தாளிச்சிட்டோம் இப்போ வாங்க நம்ம வடை வித்து தேங்காய் சட்னியோட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் போண்டு அந்தளவுக்கு சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருந்தது நானே இப்போ ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்கள் அதுவும் இந்த சட்னியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நம்ம வெங்காயமும் சேர்த்துருக்கனால வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கனால அந்த டேஸ்ட் நம்ம வாயில் படும்போது சூப்பராக இருந்தது நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது ஏன்னா நம்ம அரிசி மாவும் சேர்த்துருக்குறோம் வெங்காயம் சேர்த்துருக்குறோம் இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் வெங்காயோட டேஸ்ட்டு கூட வந்தது அந்தளவுக்கு இருந்தது பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு பொரி உங்களுக்கு ஒரு பொரி கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வடை சுட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு அதில் பொரியே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம சட்னியோடு சாப்பிட போகிறோம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்